உண்மையிலேயே நீங்க இப்ப நம்ம செய்தியில ஒண்ணு பாக்குறோம், நிஜத்துல உண்மையிலேயே அந்த நாட்டுல இருக்கிறவங்களோட நிலைமை ஒண்ணா இருக்குல்ல, அங்க அங்க நைட்ட ஆடக்கூடாதுமா, பானை வந்து கேப்சர் பண்ணிடணும். இப்ப திரும்ப அவர் பானை கேப்சர் பண்ணாம D5 விளையாடுனா என்ன பண்றது, சங்கடமா நைட் நமக்கு அவங்களுக்கு தான் டெம்போ கெயின் வரும், திரும்ப குதிரையை பின்னாடி நகர்த்தணும், இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கும். அதனால D4 விளையாடினாங்கன்னா ஸ்காட்ச் கேம் மாதிரி ஆரம்பிக்கும். நைட் F3 ஆட்டு D4 ஆடினாலும் ஸ்காட்ச் கேம் தான். அப்ப ஸ்காட்ச் கேமா இருக்க அதுல அந்த பானை வந்து ட்ரேட் பண்ணிடுறதே நல்லது. நீங்களும் சிப்பாய் எடுத்து ட்ராப் பண்ணிக்கலாம். எப்படி வந்து சமமா இருக்கிற ஆட்டத்துல இருந்து அந்த சமநிலையை நம்ம உடைக்கிறது, இது இந்த மாதிரி இல்லாத நகர்வுகள்லாம் ஆண்டிங்கதான் அதை பண்ண முடியும். நீங்க டெவலப்பிங் மூவ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க இருந்து டெவலப் பண்ணி எடுத்துன்னு போய் அவரோட சும்மா இருக்கிற மந்திரி எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்கதான் எனக்கு புரியல எப்போ. அப்படி கிடையாதுமா, நீங்க போர்ல எப்பயுமே அப்பாவிகள் கொல்லப்படுவாங்க, அதே நேரத்துல ராணுவ வீரர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. மேல இருக்கிறவங்க அதிகாரத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் எப்பயுமே எந்த பிரச்சனையுமே வராது. எந்த போர்ல வந்து குயின் எலிசபெத்தோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. தி அப்பர் கிளாஸ் ரூலிங் எலைட் வந்து எப்பயுமே வந்து பாதுகாப்பா நிம்மதியா தான் இருப்பாங்க. பெரும் பணக்காரர்கள் அப்புறம் அந்த அப்பர் கிளாஸ் ரூலிங் எலைட்டுக்கு வந்து எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராத மாதிரிதான் எதுவா இருந்தாலும் நடக்கும். அவங்க எந்த பிரச்சனையுமே எப்பயுமே கிடையாது, அவங்க அந்த பிரச்சனைக்குள்ள வந்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தான் எதுக்கு நீங்க கவனமா ஆனீங்கன்னா அந்த மந்திரி சும்மா கொடுக்குறாரு, அதை எடுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதை நீங்க கவனிக்கல விட்டீங்கன்னா எப்படி வந்து பொசிஷனல் அட்வான்டேஜ் ஆவீங்க? அது அவர் பண்ணதே ஒரு பிபி தான், பிக் பிளண்டர் தான். அதை நீங்களும் பார்க்கலன்னா அதுவும் பிபி தான். பெருசா பிரச்சனைன்ற அளவுக்கு எதுவும் இல்ல.
இங்க அதுவும் ஆடலாம். இன்னொரு ஒரு வேரியேஷன் சொல்றேன் பாருங்க, NF3 செக் மீன் எஃப் டி ஆர் NF3 செக் மீன் எஃப்3, அதுக்கப்புறம் குவீன் E4 பான் கெயின், அது குவீன் E4க்கு திரும்ப குவீன் E4, அப்புறம் ரூக் E4 செக். உங்க கேஸ்லிங் ரைட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஒரு பான் கெயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு யானை எடுத்து போட்டு டபுள் பண்ணிக்கலாம். அது போன நகருக்கு சொன்னது, இப்ப நீங்க அதை யோசி ஆடுங்க. கவனிச்சு ஆடினீங்கன்னா ஃபுல் பிஷப் அப்படியே ஆடிக்கலாம். மாஸ்டர் இதுல என்ன ஃபேன்ஸ் இல்லீங்களா, வின் பண்ண 9% வரும், கன லூஸ் பண்ணீங்களா 19% போகும். இல்ல என்ன ஃபேர், அது 19% கிடையாது, -19 டிரா பண்ணா -5. நீங்க பாருங்க அவரோட ரேட்டிங்க பாருங்க, உங்க ரேட்டிங்க பாருங்க, உங்க ரேட்டிங்க விட அவர் எவ்வளவு கம்மியா இருக்காரு. அப்ப அவர் கூட நீங்க தோத்தீங்க அப்படினா அதிகமா வந்து மதிப்பெண் குறைப்பாங்க. அதுதான் விஷயம். அதே மாதிரி தான் நீங்க இப்ப போன தடவை விளையாண்டீங்கல்ல, அவர் வந்து உங்களை விட அதிக ரேட்டட் பிளேயரா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட விளையாட போகும்போது நீங்க அவரை செக்மேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. நான் கூட சொல்லுவேன்ல, நான் நிறைய தடவை ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூஸ் இந்த மாதிரி இது பிரச்சனை எல்லாம் ஆகும்போது இந்த மாதிரியே எனக்கு ரேட்டிங் நிறைய குறையுது மாசம் சொல்லுவேன்ல. நீங்க நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அது அவங்களோட ரேட்டிங் எல்லாம் பாக்க தேவையில்ல. நீங்க அவங்க எந்த இனோ நாடு மொழி அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாக்குறோம். நீங்க 64 சதுரத்தை மட்டும் கவனம் வச்சு ஆடுங்க. நீங்க அதை கேட்டதுனால நான் உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் அதுதான். நீங்க அதை கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். காட்டுவாங்க அவருக்கு ஒரு குட் ஸ்போர்ட் அடுத்தது போயிடுங்க.